சகோதர சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நடைபயணத்தை நாங்கள் எதனால் ஆரம்பித்தோம் என்று எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த வரலாறு என்பது 200 வருடம் கடந்து இன்று நாங்கள் இந்த நடைபயணி ஆரம்பித்திருக்கின்றோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் எங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அனைவருமே எங்களை மீள விடாமல் சிந்திக்க விடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த இளைஞர்கள் யுவதிகளாக இணைந்து இந்த நடைபவணியை நாங்கள் எல்லாரும் இன்று முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலே வந்து எங்களுடைய வரலாறு அது இன்று வரையிலும் எந்த ஒரு பாட புத்தகத்திலோ அல்லது கல்வி நிலையங்களிலோ சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை போதிக்கப்படாமல் இருப்பது பெரிய ஒரு வெக்கக்கடான ஒரு செயலாக நாங்கள் கருதுகின்றோம். காரணம், எங்களுடைய வரலாறு காடை வெட்டி மரங்களை சுத்தப்படுத்தி பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கும் எங்களோட உறவுகள் இன்று எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தங்களுடைய வரலாறை கூட திருத்தி எழுத முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்து அவர்களின் படும் கஷ்டங்கள், எங்கள் நாங்கள் படும் கஷ்டங்கள், சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களின் மனதில் தோன்றியதுதான் இந்த நடைபயணம். இந்த நடைபயணத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்காக பட்ட சவால்கள் நிறையவே உண்டு. அதை வெளிப்படையாக சொன்னால், இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று எங்களை இந்த எங்களுடைய சமூகத்தை நீங்களே குறை கூறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காரணம், அந்த அளவுக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் தேடி சென்று கலைக்கும் போது அப்படிப்பட்ட எங்களுக்கான வார்த்தைகள் பிரயோகங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த அடிப்படையில்தான் எங்களுடைய வரலாறை கட்டாயமாக எதிர்வரும் காலங்களில் பாட புத்தகங்களில், பாடசாலைகளில், கல்வி அகங்களில் மற்றும் பல்கலைக் கழகங்களிலும் எங்களுடைய வரலாறுகளை போதிக்கப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சுதந்திரத்துக்கு பின்னரான எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எல்லாருடைய கண்கூடான கவனமாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலும் இந்த மாதிரியான ஒரு நிலையை எங்களை உருவாக்கி விடுவார்கள் என்ற பயம் எங்களில் வந்துள்ளது. காரணம், தற்பொழுது கல்வியில் சிறந்து விளங்குகின்ற மலைய மக்கள், மலைய சிறு பிள்ளைகள் எதிர்காலத்தில் தன்னை மீறியான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற பயம் எல்லோரும் மனதிலும் உண்டு. இன்று நாட்டில் இருக்கும் அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருந்தும் கூட எங்களை ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மக்களாக இன்றும் எங்களை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் எதிர்க்க வேண்டுமானால் இப்படியான ஒரு 200வது மூலமாக அனைத்து சமூகங்களையும் சென்றடையும். அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் எங்களை பற்றி பேசப்பட வேண்டும். இந்த வடக்கு கிழக்கான பிரச்சனைகள் ஐநா சபை வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் இன்று நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் உலகம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரிய விதமான ஒரு கண்காணிப்பை எங்களின் மலையக மக்கள் சார்பாக சர்வதேச மட்டங்களில் எங்களை பேசப்பட வேண்டும், எங்களுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விதம் எங்களுடைய சுகாதார விடயத்தை எடுத்துக்கொண்டால், ஓசாக்கில் முதலாம் ஓசாக்கு மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கின்ற வரிசையில் மலையக மக்களே முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள். தாய்மாரின் சிசு மரணங்கள் ஓசாக்கின் மேலே அதிக அளவில் இடம்பெறுகின்றது. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டே தான் எங்களுடைய போராட்டங்கள் மென்மேலும் வலுப்படுவதற்கு நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய சமூகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காக இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 3 நாள் இதற்கு 3 நாளுக்கு முன்னதாக மலையில் கொழுந்தெடுத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி, எங்களது கொகரந்தலா பகுதியில் கொழுந்தெடுத்துக் கொண்டிருந்த பெண்மணி மயங்கி விழுந்த நிலையில் 3வது அவர் உயிர் பிரிந்து அட்டை கடித்து அட்டை மூக்கில் சென்று பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 நாளுக்கு இடையில் நடைபெற்ற இந்த ஒரு இதிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எங்களுடைய சுகாதாரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது. இலங்கையோட சுகாதாரம் MBBS ஸ்ரீலங்கா அல்லது லண்டன் போன்ற பட்ட படிப்புகள் ஏற்படுகின்ற இந்த கால
எங்களுடைய தோட்டப்புறங்களில் மலைய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எங்களுக்கு நடக்கின்ற இஎம்ஏ அப்படின்னா தோட்ட சுகாதார பிரதிநிதி அவர் தான் எங்களுக்கு மருந்து கொடுப்பவர். அப்ப சுகாதாரம் என்பதே அடிப்படை பிரச்சனையாக இருக்கும் போது எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தில் சுகாதாரம் எப்படி இருக்கும், போஷகம் எப்படி மேல்மட்டத்தில் கொண்டு செல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலையில் எங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் நானும் தோட்ட தொழிலாளியோட மகன், தோட்ட தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றவன், மற்ற பிரதிநிதிகளை உள்ளடக்கி உள்ளவன் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த இளைஞர் கூட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு எதிர்கால சந்ததியாவது கேள்வி இல்லாத சுகாதாரமான நல்ல சுதந்திரமான போசாக்குள்ள மக்களாகவும் மற்றும் எங்களுடைய சொந்த நிலங்களில் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கின்றோம். இதற்கு இங்கு வழங்குகின்ற வடகிழக்கு மக்கள் மற்றும் ஏனைய சமூகங்கள் வழங்குகின்ற ஆதரவை பார்க்கின்ற போது எங்களுடைய உத்வேகம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற 100%க்கு 100% நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுகின்றது. எனவே இனிவரும் காலங்களில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு உதவி வழங்குகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து மதகுருமார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.